ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் சேஃப் அண்ட் ஹெல்தி. வெல்கம் டு மை சேனல் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ். பி ஆக்டிவ், பி ஹெல்தி அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹெல்த் கேர் சீரீஸ் நம்பர் 2. நான் ஏற்கனவே ஹெல்த் கேர் சீரீஸ் நம்பர் 1ல் ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி பேசியிருக்கேன், அண்ட் கூடவே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஐ கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மென்டல் ஹெல்த். ஸோ வாட் இஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னா மனநலம். ஸோ ஒரு பர்சனோட மனநலம் எப்போ வந்து நம்ம நல்லா இருக்குது, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா, அவர் வந்து அவரோட ஒர்க்கில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஹீ மஸ்ட் பி எனர்ஜெட்டிக் இன் டூயிங் த ஒர்க். ஹீ ஷுட் பி ஏபிள் டு கோப் அப் வித் த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் லைஃப். அண்ட் அதே போல் ஹீ மஸ்ட் பி ஏபிள் டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் அரவுண்ட் ஹிம். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் பேசிக்கலி ஹவு வி திங்க், ஃபீல் அண்ட் ஆக்ட். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிர்த்து நம்ம எப்படி யோசிக்கிறோம். நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறோமா, நெகட்டிவாக யோசிக்கிறோமா, நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை எப்படி உணர்ச்சிகளை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரோம், ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோமா இல்லை கண்ட்ரோல்டாக இருக்கோமா, இல்லை ஹவு பாசிட்டிவ்லி வி ஆக்ட் ஃபார் த சிட்டுவேஷன். ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட மனநலம் இருக்குது. ஸோ வாட் ஆர் ஆல் த ஏர்லி வார்னிங் சைன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்? சிவியர் சேஞ்ச் ஆஃப் மூட் இருக்கும், ரொம்ப மூட் சேஞ்சஸ் நிறைய வரும், எக்ஸசிவ் ஃபியர்ஸ் அண்ட் ஒரீஸ் இருக்கும், லேக் ஆஃப் எனர்ஜி, டயர்ட்னஸ், வித்ட்ராயல் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஓவர் ஈட்டிங், இல்லைனா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, தூக்கமின்மை இருக்கும், இல்லை நிறைய தூங்குவாங்க, இன்னபிலிட்டி டு கோப் அப் வித் த ஸ்ட்ரெஸ், இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ், ரொம்ப கோபம் வரும், சூசைடல் தாட்ஸ், இதெல்லாம் தான் ஏர்லி வார்னிங் சைன்ஸ். ஸோ ஹவு டு மெயின்டைன் யுவர் மென்டல் ஹெல்த் ஹெல்தி அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ட்ரை டு மெயின்டைன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வென் எவர் அ ப்ராப்ளம் அரைசஸ். ஓகே, ப்ராப்ளம் வரும்போது பாசிட்டிவாக யோசிங்க, இது நடந்துடுச்சேன்னு யோசிக்காமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் ஸ்ட்ரெஸ் ரிலீவரை கண்டுபிடிங்க. எய்தர் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம், இல்லை சாங்ஸ் கேட்கலாம், இல்லை பெட்ஸோடு விளையாடலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனேஜ் யுவர் டைம் வைஸ்லி. அதாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எய்தர் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணுங்கள். குக்கிங், யோகா, மெடிடேஷன், புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் சம் ஒன் ஹூ யூ ட்ரஸ்ட் த மோஸ்ட். அவங்கக்கிட்ட உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ வென் எவர் இது ரொம்ப உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது, இஃப் யூ நீட் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்னா ப்ளீஸ் கோ அண்ட் கன்சல்ட் அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் அ சைக்காலஜிஸ்ட் ஸோ தட் யூ வில் கெட் அ சொல்யூஷன் டு யுவர் ப்ராப்ளம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரதா செய்யும், சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது அதை சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு டூ அ 10 minutes ஆஃப் மெடிடேஷன் டெய்லி. அந்த மாதிரி பண்ணும்போது இட் வில் பி அ வெரி குட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுலில் நான் 1 glass ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன். ஸோ இது வந்து ஒருத்தருக்கான கொரியாண்டர் டீயோட மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 glass ஆஃப் நல்ல பெரிய கிளாஸில், 1 glass ஆஃப் வாட்டரில் 1 spoon ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா இந்த தண்ணியோடு சேர்ந்து பாயில் ஆகி அந்த கொரியாண்டர் அந்த தனியாவோட எசன்ஸ் வந்து தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணி எல்லோ கலரில் மாறும். ஸோ அது வரைக்கும் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொரியாண்டர் டீயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கொரியாண்டர் சீட்ஸ் வந்து இட்ஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், அதனால் இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். செகண்ட்லி, இது நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்ட் மெட்டபாலிசம், அதனால் நம்மளோட வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து வைட்டமின் கே, சி அண்ட் ஏ இருக்குது, விச் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் த ஹேர் அண்ட் த ஸ்கின் குவாலிட்டி, ஹேர் ஸ்ட்ரென்த்தனிங், ஹேர் க்ரோத், இதுக்கெல்லாமே இந்த கொரியாண்டர் டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரியாண்டர் டீயை வந்து நீங்கள் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்காகவும் நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்காக குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய எக்ஸஸ் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வெளியேற்ற நம்ம உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரியாண்டர் வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே வச்சிருந்து ஒரு ஹோல் டே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கூட குடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் த்ரூ அவுட் த டே. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொரியாண்டர் டீ போட்டு வச்சுட்டு எதர் நீங்கள் ஏர்லி மார்னிங் அப்போவே போட்டு ஒரு 1 or 2 drops ஆஃப் லைம் ஜூஸ் விட்டு நீங்கள் அப்போவே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டே போட்டு வச்சுட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் 1 or 2 drops ஆஃப் லெமன் ஜூஸ் விட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் த்ரூ அவுட் த அன்னைக்கு ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதிஞ்சிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக எல்லோ கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து 1 or 2 drops ஆஃப் லைம் ஜூஸ் விட்டு நீங்கள் குடிக்கலாம். எதில் அப்போவே குடிக்கலாம், மார்னிங் போட்டு மார்னிங்கே குடிக்கலாம், இல்லை நைட் போட்டு வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு மறுநாள் காலையிலையும் குடிக்கலாம். ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.